श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तान्तदापि यस्य वाग्भक्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्ष्णं दयानिधिं देहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु विष्णुसुराट् तेने ब्रह्मकृताय आदिगमे मुख्यन्ति यं सूरयः तेजो वारिव्रतां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषां धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां कृतां वेद्यं वास्तवमत्र वत्सजपदं तापत्रयोन्मोदनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वाः परैरीश्वरः। सद्यो प्रत्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं प्रथमालयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। இப்பொழுது பாகவதத்துல ஒன்பதாவது ஸ்கந்தத்துல நாபாகத்துடைய விருத்தாந்தத்தை பார்த்தோம். அடுத்தது அம்பரீஷருடைய விருத்தாந்தம். நாபாகருடைய விருத்தாந்தத்துல இருந்து ஒரு விஷயம் லௌகிகமாக இருந்தாலும் கூட அதை நாம் தெரிஞ்சிருந்தோம். சாசனம்ன்றது எவ்வளவு அவசியம் என்பதுதான் சாசனம் அப்படின்னு சொன்னா இந்த உயிரில் எழுதி வைக்கிறதுக்கு அதுதான் சாசனம். பசங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சொத்தம் அதாவது நம்ம கண்ணு இருக்கிற வஸ்துக்கள் நாம தானே நாம எடுத்துருந்தா போறோம். யார் எடுத்துட்டு போறா லோகத்துல யார் எடுத்துட்டு போறது இல்லை, அதை விட்டுட்டு போறோம். விட்டுட்டு போச்சு யாருக்கு போய் சேரணும்ன்றத ஒரு திருப்தி பண்ணணும், அதுல பட்சபாதம் இல்லாத இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இது இந்த காலத்துலதான் இப்படி சமஸ்யை ஏற்படுறதுன்னு இல்ல, அந்த காலத்திலயே சமஸ்யை இருந்துருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் இந்த காலத்துல எங்கேயோ விதேசத்துல நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அவளுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கொடுத்து வீடு இருந்து என்ன பண்ண போறது, இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையில்லையா, அதை எத்தனை எழுதி கொடுத்துருவோமே அப்படின்னா காலாந்தரத்துல அவளுக்கு அந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னாக்க அதை நம்ம கெடுத்துட்டு தான் ஆயிடும். ஆகையால நிஷ்பட்சபாதமாக நம்ம நடந்துக்கணும்ன்றதெல்லாம் பத்தி அந்த நாபாக வட்டாந்தரத்துல இருந்து நாம தெரிஞ்சின்றோம். இதுக்கப்புறமா அம்பரீஷனுடைய ஒரு வட்டாந்தரத்தை சொல்ல போறேன். அவர் மகாபாகவதரவர், அவர் கிருதி, தனக்குன்னு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லாதவராக இருந்தவர்னு அர்த்தம். பெருமானுடைய ஒரு உத்தமமான குணத்தை சொல்லி சொல்றது கிருதி கிருதஜ்ஞாம் தமதி ஸ்வபாவதாம் சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ என்பதாக அளந்தார் ஸ்தோத்திரத்துல பெருமானுடைய குணத்தை சொல்லி சொல்ற சுவார்த்த கர்த்தவிய விசேஷ ரகிதான்னு அதுக்கு கிருத்தின்றதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். தனக்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாதது அந்த மாதிரிதான் அம்பரீஷரை பொறுத்த வரைக்கும் சொன்னார். நம்மே பார்த்தாசி கர்த்தவியம்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி ஆசித ரட்சணால் ரட்சணம் பண்றதுல கிருத்தகத்தியனாக இருந்திருக்காருன்னு அர்த்தம். இப்படி இந்த கிருத்தின்ற சப்தம் இருக்க தர்ம பிரவர்த்தனார்த்தான பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானவான் வான்னு ஒரு அர்த்தம் பண்ணிருக்கேன். தர்மத்தை எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகவே தான் அனுஷ்டானம் அனுஷ்டிச்சு காண்பிக்கிறது. இப்ப பெருமாளுக்கு அவர் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அவர் ராமரா இருந்துட்டு காட்டுல நடந்துட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு சீதைய அபகரிக்கும்படியாக பண்ணிட்டு இப்படி எல்லாம் அழுதுண்டு எல்லாம் போத போக்கணுமா, இப்படி எல்லாம் பண்ணோம்னா இந்த தர்மம் எந்த சமயத்துல எப்படி எப்படி எல்லாம் நாம நடந்து கொள்ளணும் நம்மளுடைய வாழ்க்கையிலன்றத
இந்த தர்மத்தை பிரவர்த்தனம் பண்ணுவதற்காக எல்லாரும் அறியும்படியாக செய்வதற்காக அனுஷ்டானவான் அவர் அனுஷ்டானத்தை பண்ணினவர் ஆகையால அந்த அந்த கிருத்தின்ற சப்தம் எம்பெருமானுக்கு சொல்றது அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் அம்பரீஷர் வந்து கிருத்தி அவர் பண்ணின அனுஷ்டானங்கள் எல்லாமே தர்ம பிரவர்த்தனத்துக்காக தனத்துக்கு தனக்காக ஒரு பிரயோஜனத்துக்காக நல்ல காரியத்தெல்லாம் அவர் பண்ணினார்னு இல்ல ஒரு ராஜாவா இருக்கிறவா எப்படி இருக்கணும் ஒரு மனுஷனா இருக்கிறவா எப்படி இருக்கணும் ஒரு அதிதிகளை எப்படி பூஜிக்கணும் விரதங்களை எப்படி அனுஷ்டிக்கணும் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்ன்றத மீதி பேரும் பின்பற்றுவதற்கு ஏற்ற முறையில தான் அனுஷ்டித்து காண்பித்தவர் ஆகையால அவர் கிருத்தின்னு சொல்லி சொல்றார் நாபாகாதம்பரீஷோ போது மகாபாகவத கிருதி நாஸ்பிருஷத் பிரம்மகா போபி என்ன பிரதிஹத குவதித்து சுவாமி தேசிகன் ரகசத்திரை தருத்து தவிக்கிற தவிர்க்க வேண்டியதில் பிரதானமானது என்பது பிரம்மவித் அபசாரம் ஒரு காலத்திலையும் பிரம்மவித்துக்கள் இடத்துல அபசாரப்படக்கூடாது பிரம்மவித்துக்கள் இடத்துல அபசாரப்பட்டாக்க பெரிய அனர்த்தம் நமக்கு வரும் என்று சாதிச்சார் தவிர்க்க வேண்டியவற்றில் பிரதானமானது என்பதாக அம்பரீஷன் பிரம்மவித்தினிடத்துல அபசாரம் எல்லாம் படமாட்டேன் பிரம்மவித்தா இருக்கிறவா கூட அம்பரீஷன் விஷயத்துல வேற ஒரு கருத்தை விபரீதமா நினைச்சுண்டு அம்பரீஷனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தா கூட அந்த சாபம் அம்பரீஷன் விஷயத்துல பலிக்காது பிரம்ம சாபம் கூட பலிக்காததாக அப்படிப்பட்ட மகாத்மியத்தை உடையவராக இருந்திருந்தார் அம்பரீஷர் என்பது சொல்ற இப்படி ராஜாவாக இருந்திருக்கிற பரீட்சித்த மகாராஜாவுக்கு இந்த ராஜரிஷியான இக்ஷ்வாக்கு வம்சத்துல தோன்றின அம்பரீஷருடைய உபாக்கியானத்தை கேட்கணும்னு ஆசை அதுக்காக அதற்கு சொல்லணும்னு நா பிராபூத்யத்ர நிர்முக்தா பிரம்மதுண்டோ திரத்யான் தூர்வாசர் அனுப்பிச்ச பிரம்மதண்டம் கூட யார் அருகிலும் போக முடியாததாக ஆச்சோ அப்பேற்பட்ட மகானான அம்பரீஷனுடைய உபாக்கியானத்தை நீர் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற அப்போ மகர்ஷி சுக மகர்ஷி அம்பரீஷனுடைய உபாக்கியானத்தை சொல்ற அம்பரீஷோ மகாபாக சப்தத்வீபவதீம் மகிம் அவ்வயாஞ்சிரியம் லத்வா விபவம் சாத்துலம் பவீம் மேரேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத்து ஸ்வப்னதம் ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஜதியர்ப்புவானே வாசுதேவே பகவதி தத்பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோட்டபத் ஸ்மிருதம் நமக்கெல்லாம் பகவத் பக்தின்றது ஏற்படுறது அது கால விசேஷத்துல ஏற்படுறது அதாவது நமக்கு ஏதோ ஒரு குறை வரைச்சு நம்ம யாரிட போய் பிரார்த்திக்க முடியாது பிரம்மாண்டத்துல தான் போய் நம்ம நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியும் அவர் ஒருத்தர் தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் கேட்கக்கூடியவர் பொம்பளம்பல யாரா கேட்கறதுன்னு மீதி பேர்லாம் அதை கேட்க மாட்டார் அப்போ அந்த பிரம்மாண்டத்துல போய் அந்த கஷ்டத்தை சொல்றதுக்காகவாவது ஒருத்தர் போகணுமேன்னு சொல்லி நாம பெருமாளை ஆசிரியிக்கிறோம் அம்பரீஷர் அப்படிப்பட்டவர் இல்லை அவருக்கு வரைச்சே ஏழு தீபங்கள்லையும் எல்லா தீபங்கள்லையும் ஏழு தீபத்துல இருக்கக்கூடிய மொத்தமே அந்த ஏழு தீபங்களோடு சேர்ந்து இருக்கிற பூமி மொத்தம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்தது அதுல அழிவற்ற அவ்வயாஞ்ச ஸ்ரீயம் லத்வா விபவம் சாதுலம் புவின்ற அழிவற்ற சம்பத்து பூமியில இருக்கக்கூடிய ஒப்பற்ற ஐஸ்வர்யத்தையும் அவர் பெற்றாலும் கூட மே நேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தது ஸ்வப்ன சம்ஸ்துதம் இது எல்லாராலையும் அடைய முடியாததாக இருந்தது இருக்கிற வஸ்துதான் அப்படி இருந்தாலும்
அதிதுர்லபமாக பிறராலே அடைய முடியாத ஐஸ்வர்யங்கள்லாம் கூட தனக்கு வந்திருக்கிறது எல்லாமே ஸ்வப்னதுல்யம் ஒரு கனவுல இருக்க மாதிரிதான் நினைச்சுக்கிறதும் வரவா செலவா கனவுலையானா நாம பணக்காரனாவோ இல்ல பெரிய மேதாவியாகவோ எல்லா விதமான சந்தோஷத்தையும் அடைந்தவர்களாக இருக்கலாம்னாக்கா நம்மளுடைய பாப்பம் அப்படிப்பட்ட கனவு கூட வரமாட்டேன். இப்ப அந்த கனவுல வந்ததுன்னு ஏதோ கொஞ்சமா புண்ணியம் பண்ணாக்கா அந்த கனவு வந்ததுனாக்க அதோட எல்லாரும் சந்தோஷம் ஆயிடுவோமான்னு ஒன்னும் கிடையாது. இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள்லாம் ஏழு தீபத்தோடு கூட இருந்துருக்கிற பூமியும் பூமியில இருந்துருக்கிற சம்பத்து அனைத்தும் தனக்கு ஏற்பட்டதுன்னா கூட இவை அனைத்தும் ஸ்வப்ன துல்லியம் ஒரு கனவு மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரா என்னன்னா எல்லாமே ஒரு கால விசேஷத்துல அழியக்கூடியவை இந்த போகங்கள் எல்லாம் இவை எதுவுமே நிரந்தரமானவை அல்ல இது எதுவுமே நம்மளோட வரப்போறது இல்லை என்பதை உணர்ந்தவராக இருந்தவர் அந்த அம்பரீஷ மகாராஜா. ஆகையால மேலே திதுர்லபம் பும்சாம் சர்வம் தது ஸ்வப்ன சம்யுதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விசதியுமானே. இது எல்லாம் இது ஒரு இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அதில் நமக்கு கணக்கு ஈடுபாடு வந்ததுன்னாக்க நம்மளை இருட்டில் தள்ளிவிடும் வெளியிலேயே வரவிட்டாத பண்ணிடும். அப்படி உண்மையான ஐஸ்வர்யங்களுடைய உண்மையான சுவாவத்தை உணர்ந்தவராக இருந்திருந்தேரான். அவர் பண்ணது எது நமக்கு பரம புருஷார்த்தம் எது சாஸ்வதமானது என்பது பார்த்தோம்னாக்க அந்த பெருமாளுடைய பக்தி பண்றதுதான் பரம புருஷார்த்தம். அதுதான் எல்லா விதமான அழிவற்ற செல்வத்தை கொடுக்கக்கூடியது என்பதை நன்கு உணர்ந்தவராக அந்த அம்பரீஷர் இருந்தாராம். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோட்டவத் ஸ்மிருதம். வாசுதேவனிடத்துல அந்த எம்பெருமானிடத்திலையும் அவளுடைய பக்தர் எம்பெருமானுடைய பக்தர்களாக இருந்திருக்கிற வைஷ்ணவர்களிடத்திலையும் தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பரம்பாவம் பரம்பாவம் பிராப்தா அந்த சாதுக்களிடத்திலையும் உத்தமமான ஒரு நிலையை அடைந்தார்னாக்க இவ்வாறாம் பரம பிராப்தியால் இப்படி எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் தொண்டு புரிவதுதான் பரம புருஷார்த்தம் என்பதை உணர்ந்தவராக இருந்த அப்படி இருந்ததுனால லோகத்தில் இருக்கக்கூடிய மீதி ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஒரு மண்ணாங்கட்டி மாதிரியும் ஒரு புல்லு மாதிரியும் தான் மதிச்சேராம். அவர் தவைமன கிருஷ்ணபதாரவிந்தயோம் வசம் சிவைகுண்ட குணானுவர்ணனே கரௌ ஹரே ஹர்மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே. அவர் எப்படி எப்படிலாம் நடந்துட்டேன்றத பாகவதத்துல மகர்ஷி நமக்கு தெரியப்படுத்துற அற்புதமான விஷயம். இதை நாம்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். தவைமன கிருஷ்ணபதாரவிந்தயோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே மனஹ கிருஷ்ணபதாரவிந்தயோஹோ. தன்னுடைய மனச எம்பெருமான் கண்ணனுடைய திருவடி தாமரர்கள்ல வச்சார்னா எப்பவுமே கண்ணனுடைய திருவடியே தியானம் பண்ணிருந்தேர்னு அர்த்தம். அது வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே வச்சாம்சி தன்னுடைய வார்த்தைகள் தன்னுடைய வாக்குல எல்லாமே எப்ப பார்த்தாலும் பகவத்குணங்களை சொல்றதுலயேதான் அந்த வாக்குல இருந்தார். இங்க வைகுண்ட சப்தம் சொல்லிருக்கு வைகுண்ட புருஷோத்தமான்னு சொல்லி சொல்லிட்டு சஹசிரநாமத்துல ஒரு நாமம் பெருமாளுடைய திருநாமமே வைக்க பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அப்ராகிருதமான பிரதேசத்தையும் சொல்லும் வைகுண்டம்னு அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானையும் சொல்லும் அந்த வைகுண்ட சப்தம் அந்த எம்பெருமான அனுபவிக்கிற ஜீவாத்மாவையும் சொல்லும்னு எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகத்துல சாதிச்சிருக்க
இங்க வைகுண்ட குணான்னு வர்ணனைன்னு சொல்லிருக்க அப்படினால வைகுண்ட சப்தம்ன்றது பெருமாளை குறிக்கிறது. அந்த அந்த எம்பெருமானுடைய குணங்களை எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறதா அவருடைய திருவாக்குனால அம்பரீஷனுடைய வாக்கையும் கரவும் ஹரேர் மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிஞ்சகாராச்சுத சத்கதோதயே கரவும் ஹரேர் மந்திரமார்ஜனாதிஷு கைபடைத்த பயன் என்ன என்று கேட்டா கோவில்ல போய் அதை சுத்தம் பண்றது அந்த ஸ்தலங்கள்லாம் பெருமாள் எழுந்திருள்ள இருக்கிற இடம் பகவதெல்லாம் சஞ்சரிக்கிற இடத்தை சுத்தம் பண்றது இருந்துட்டு இருக்க மந்திர மார்ஜனன்றது அதை பெருக்கி எல்லாம் பண்ணி துளசி கோலம் போடுறது இருக்க அது பெரிய உத்தமமான காரியமா அதுதான் கைபடைத்த பயன்னு சொல்லி சொல்ற கரவுஹரையர் மந்திர மார்ஜனாதிஷு நம்மளுடைய காது அதாவது அம்பரீஷத்தினுடைய காத எந்த விதத்துல இந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்னையும் எப்படி எல்லாம் உபயோகப்படுத்தினர் எம்பெருமான் விஷயத்துலன்றத தெரியப்படுத்தினர் இந்த காது படைத்த பயன் என்ன அச்சுத சத்கதோதயே எம்பெருமானுடைய கதைகளை சிரவணம் பண்றதுல தன்னுடைய காது செலுத்தினர் ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு முகுந்த மாலையில குலசேகரன் சாதிக்கிறார் இதெல்லாம் மகர்ஷி காண்பிச்ச வழி ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் நாக்க பார்த்து சொல்ற அம்மா நாக்கே கேசவம் கீர்த்தய எப்ப பார்த்தாலும் பெருமானுடைய கேசவனுடைய திருநாமத்தை சொல்லின்று முரரிப்பம் சேதோ பஜ ஸ்ரீதரம் மனச பார்த்து சொல்ற பெரிய பிராட்டியாரோடு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான நீ வந்து எப்ப பார்த்தாலும் நினைக்கணும் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயம் ரெண்டு கைகளுமாக சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே பெருமாள் மாத்திரமில்ல பெருமாள் பிராட்டி என்று சொல்லக்கூடிய திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் சமர்ச்சய அர்ச்சனாதிகள் பண்ணணும் அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு தன்னுடைய காதை பார்த்து கட்டளையிடுறார் அச்சுத கதா ஸ்ரோத்ர அச்சுத கதைய எம்பெருமானுடைய கதைகளை கேட்கணும் என்பதாக இது எல்லாத்துக்கும் மூலமாக இருந்திருக்கிறது இந்த பாகவத ஸ்லோகம் மகர்ஷியினுடைய ஸ்லோகம் தான் இருக்கு முகுந்த லிங்காலய தர்சனே திருஷோ தத்ருத்ய காத்ர ஸ்பர்ஷங்க சங்கமம் முகுந்த லிங்காலய தர்சனே திருஷோ பெருமாளுடைய கோபுரத்தை பார்க்கறது இருக்கு அதுக்குதான் நம்மளுடைய கண் இருக்கு கண் படைச்ச பயன் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போனோம்னாக்க இந்த கொள்ளிடக்கரையிலேருந்து இந்த பக்கம் வரச்சேயே அந்த பெரிய ராஜகோபுரம் தெரியுறதா தெரியுறதான்னு பார்த்துட்டு வரோம் பார்த்த உடனே கை கூப்பிடுறோம் அதை பார்த்த உடனேயே ஒரு பெரிய பரவசம் நமக்கு ஏற்படுறது சந்தோஷம் ஏற்படுறது திருமலைக்கு போனோம்னாக்க இங்க ரேணுகுண்டா தாண்டறதுக்கு முன்னையே அந்த மலையும் தெரியறது மலையில விளக்கு தெரியறதா காளி கோபுரம் தெரியறதா இப்படின்னு அந்த கை கோப்பின்ண்டே போயிட்டு இருக்கும் தேவபெருமாள் சேவைக்கு போனோம்னாலும் பாலாறு தாண்டி போகச்சேயோ இந்த பக்கத்துல இருந்து போனாலும் எந்த பக்கம் போனாலும் ராஜகோபுரம் எங்க தெரியறதுன்னு பார்த்து கை கூப்புறோம் அந்த கோபுரம் தெரியறதும் அந்த கோபுரத்தை பாக்குறதும் தான் கண் படைத்த பயன் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் இதுன்னு இதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய பரம பாவனமானது அது கண் படைத்த பயனாக ஆறுது தத்ருத்ய காத்திர ஸ்பர்ஷங்க சங்கமம் தத்ருத்ய காத்திர ஸ்பர்ஷம் பகவத் கைங்கரியம் பண்றவாளுடைய திருமேனி சம்பந்தம் வருது இருந்துருக்கு அதுதான் துவக்கு அந்த தோல்னாலே நம்ம உணரக்கூடியது ஸ்பர்ஷத்தை உணரக்கூடிய இந்திரியத்தினுடைய பலன் பார்க்கணும் கருடோத்சவம் பெரிய கும்பல் அந்த சம்மர்த்தத்துல நாமளும் என்னென்னு நீந்திண்டு பெருமாளை சேவிக்கிறது இருக்க அந்த அனுபவமே தனி
அதுக்காக தான் சொல்றார். அந்த மாதிரி அனுபவம் வில்லிகள் சிங்கர் தாதி பேர் உபன்யாசத்துல சில சமயங்கள்ல சில ஊர்லாம் போனோம்னா விஸ்வரூப தரிசனத்தின் போது அந்த தலையை தள்ள செய்ய ஆர்த்தி மங்கள ஆர்த்தி செய்ய இப்படி திரும்ப பிரமாணத்தை வச்சுட்டு இப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னாக்க அப்படியே ஒரே தலையாவே தெரியுமா, அவ்வளோ பக்தர்கள் அங்கு வரிசையா நின்று பெருமாள் தெரிவிச்சுட்டு இருக்கிறதுக்கோசம் நின்று இருப்பானா. அது பார்த்த உடனேயே இப்படி ஒரு மாலோலனை தெரிவிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காளான்னு, அது மாலோலனுடைய அனுகிரகமே என்ன அனுகிரகம்னு ஒரு தானா எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த கும்பலை பார்த்த உடனே என்ன சாய்ப்பு, அந்த மாதிரி முண்டி அடிச்சுட்டு பெருமாளை தெரிவிக்கிறது இருக்க அதெல்லாம் ஒரு ஆனந்தமா. கிராணஞ்ச தற்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியாரதனாந்ததர்ப்பிதே, கிராணஞ்ச தற்பாத சரோஜ சௌரபே. கிராணம் வாசனை முகுந்து, அதாவது அந்த துளசிக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் என்னன்னா துளசி கண்ணுல ஒத்திக்கிறது மாத்திரம் இல்ல, துளசிய மூந்து பார்க்கணும், மூந்து பார்த்துட்டு கண்ணில் ஒத்தின்ட்டு அப்புறமா தான் துளசி தளத்தை வாயில போட்டுக்கணும். அந்த மூக்கு படைத்த பயன் அந்த துளசி தளத்தை முகர்வதனால ஏற்படுறது. ஏகாதசி உபவாசம் எதுக்காக இருந்தேன், கிராணம்ன்ற சப்தத்தை சொல்றீங்க, துளசிய வாயில கூட போட்டுக்கலாம் காதுல வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாமே, இது கிராணம்னு சொல்லியிருக்காரு என்ன. ஏகாதசி உபவாசத்தினுடைய விசேஷத்தை சொல்ல போறேன். ஏகாதசி உபவாசம் இருக்கிறவாழ் கூட இந்த துளசிய மாத்திரம் ஆக்ராணம் பண்றதுன்றது, அதை மூந்துட்டு இது பண்றது வாயில போட்டுக்கிறது இல்ல, ஆகையால அது விசேஷம். கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபம் ஸ்ரீமத் துளசியாரதனந்ததர்ப்பிதே, பாதோஹரே க்ஷேத்ரபதானுதர்ப்பணே ஸ்ரீ சிரோஹிருஷி கேசபதாபிவந்தனே, பாதோஹரே க்ஷேத்ரபதானுதர்ப்பணே. நம்மளுடைய கால் கால் படைத்த பயன் என்னவென்றால் நடந்து போய் அந்த திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு போய் பெருமாளை தெரிவிக்கிறது. ஆஷாட ஏகாதசி இங்க பண்டரிபுரத்துல ரொம்ப விசேஷம். சந்திரபாகா நதின்னு இங்க ஆச்சரியமான ஒரு நதி போறது, அந்த கரையில சன்னதி பெருமாளுடைய சன்னதி இருந்துருக்கு. ஒரு பக்தி அந்த பிராந்தத்துல இருந்துருக்கிற கிராம ஜனங்கள் அங்க ஒரு 200-300 கிலோமீட்டர் நின்று 400-500 கிலோமீட்டர்ல இருக்கிற ஜனங்கள் மொத்தத்துக்குமே அந்த எம்பெருமான் இடத்துல ஒரு பெரிய பக்தி பாண்டுருங்கிற இடத்துல அந்த ஆஷாட ஏகாதசியில வந்து அந்த பாண்டுருங்கனை சேவிக்கணும்ன்றதுக்காக எவ்வளவோ தூரத்துல இருந்து நடந்து வந்து பஜனை பண்ணிட்டு இங்க சொல்ற மாதிரி இந்த கரோஹரையர் மந்திரமார்ஜனாதிஷர்னு சொல்லிட்டு இது நடந்து வந்து வாங்க வாக்கு எம்பெருமான் தன்னுடைய வார்த்தைகள்லாம் அந்த பாண்டுரங்கனுடைய குணங்களை சொல்லிட்டு இப்படி பஜனை பண்ணிட்டே வந்து என்னைக்கும் அந்த எம்பெருமான சேவிக்கிறார். இதுக்கெல்லாம் பக்தி தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது. இதுக்கெல்லாம் பிரதம புருஷனாக இருந்தவர் அம்பரீஷர் என்பதை மகர்ஷி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். காமஞ்ச தாஸ்தே நது காம காம்யயா யசோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதி சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே, ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே சிரஹா விழுந்து சேவிக்கணும், நம்மளுடைய தலை தரையில படணும். அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம், ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே சிரஹன்னார் பாதௌஹரேகே க்ஷேத்ரபதானு தர்ப்பணேன்னு இது ரெண்டையும் சொல்லிட்டு அடுத்தடுத்தது சொல்லியிருக்கேன். இத்தனை கும்பலும் பாண்டுரங்களை சேவிக்கிறதுக்கு வராளோ இல்லையோ, அந்த ஊர்ல ஒரு பெரிய விசேஷம், அந்த பாண்டுரங்கன் திருவடியில தலையை முட்டிக்கலாம், தலையை முட்டிக்கலாம், நம்ம எல்லாரும் அந்த திருவடியை தொடலாம், திருவடியை தொட்டு நம்ம தலையில முட்டின்ட்டு நாம பண்ணின பாப்பங்களுக்கெல்லாம் சாபணம் கேட்டுக்கலாம், அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரியாக நாம பெருமாள் திருவடியில
பாத சேவனம்னு சொல்றது. பாத சேவனம்னா திருவாராசனம் பண்ணி முடிச்ச பிற்பாடு உபச்சாரபதேசேன கிருதான் அகரஹர்மயா அபச்சாரானி மான் சர்வான் சமஸ்வ புருஷோத்தமான்னு சொல்லி ஏதோ உபச்சாரம் பண்றோம் பேர் வழின்னு சொல்லி நாம தினம் தினம் இத்தனை நாள் எத்தனையோ அபச்சாரங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம், அத்தனை அபச்சாரங்களையும் க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது. இப்படி பிரார்த்தனை பண்ணணும், நாம நடந்துக்கணும். இதுதான் திருவேங்கடமுடையான் சன்னதியில அத்தகையெல்லாம் திருவாராதனை ஆன பிற்பாடு அந்த பெருமாளுடைய திருவடியில தன்னுடைய தலையை முட்டிப்பா. அந்த மாதிரி திருவாராதனம் பண்ணச்சே முடிஞ்சு பண்ணி முடிஞ்ச பிற்பாடு அர்ச்சகெல்லாம் இப்படிதான் தன்னுடைய தலைய பெருமாள் திருவடியில போய் முட்டிண்டு பண்றது. இது இந்த இடத்துல சொல்லி சொல்ற காமஞ்சதாஸ்யே நது காம காமயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதி. உத்தம ஸ்லோகனான எம்பெருமானுடைய பக்தர்களை ஆசிரியத்துள்ள பிரீதியானது அது எந்த எப்படி பண்ணா பெருமாளுக்கு பிரீதி ஏற்படுமோ அப்படி நடந்துட்டாராம். தனக்குன்னு ஒரு ஆசை ஒன்னும் வச்சிக்காத நடந்துட்டவராக இருந்தேன்னு அம்பரீஷருடைய உபாக்கியானத்தை சொல்ற. இப்படி ஏவம் சதா கர்ம கலாபமாத்மனா பரேதி யஜ்ஞே பகவத்யதோக்ஷஜே சர்வாத்மபாவம் விததன் மஹீமிமாம் தன்னிஷ்ட விப்ராபிஹித சசாசஹம். எல்லாவற்றையும் பகவானிடத்துல சமர்ப்பிச்சு சர்வ கர்ம சமாராத்தியனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு அந்த எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டவராக பிராமண வர்க்கத்தினால எல்லாராலேயும் சூழப்பட்டவராக அவர் ராஜபரிபாலனம் பண்ணார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னாக்க ஈஜேஸ்வமேதை அஸ்வமேதாதி யாகங்கள் எல்லாம் அவர் பண்ணார். அந்த அதுல வரைச்சு வசிஷ்டர் அசிதர் கௌதமர் இப்படி எத்தனையோ மகர்ஷிகள் இவர் பண்ண அஸ்வமேத யாகத்துல இருந்து ரித்விக்காகவும் புரோகிதராகவும் இருந்துட்டு பண்ணி வச்சாலாம். சரஸ்வதி நதிக்கு எதிரில் இருக்கிற ஒரு பிரதேசம், அது ஜலம் இல்லாத அக்கறையில் வரைச்சு ஒரு பக்கத்தில் ஜலம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் ஜலம் போகாத பிரதேசம். அந்த பிரதேசத்தில் தனியாக ஒரு பெரிய ஒரு யாகசாலையை நிர்மாணம் பண்ணி அங்கே ஆராதனம் பண்ணிருந்த அந்த யாகசாலையில் இந்த யாகம் பண்ணச்செல்லாம் ரித்விக்குகளுக்கெல்லாம் யஜ்ஞதட்சிணாபின்னு சாஸ்திர வேதமே சொல்றதுக்கு யஜ்ஞத்துக்கு பூர்த்தி என்னன்னு கேட்டாக்க ரித்விக்குகளுக்கெல்லாம் நிறைய தட்சிணை கொடுக்கணும். அந்த ரித்விக்குகளுக்கு தட்சிணை கொண்டச்சே கொடுக்கச்சே எண்ணி எண்ணி கொடுக்க கூடாது, சம்பூர்ணமா மனஸ்திருப்தியா கொடுக்கணும். அந்த மாதிரி தட்சிணையை கொடுத்தாராம். வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் வாரி வாரி வழங்கி அவ எல்லாரும் பட்டாடிய உடுத்திண்டு ரொம்ப உற்சாகமா கோலாகலமாக இருந்திருக்கிற மாதிரி இருந்தேனாம். அப்போ இந்த எஸ்ய கிரதுகேர்வாணை சதசா ரித்விஜோ ஜனாக துல்ய ரூபாஷ்டானிமேஷாக வெதிருஷ்யந்த சுவாசசாம். அந்த ரித்விக்குகளாக இருந்திருக்கா பார்க்கறதுக்கு வந்தவா எல்லாருமே ஆச்சரியமான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்துண்டு அவளுக்கு ஸ்வர்க்கம் கூட வாணாம் போல இருந்துருக்குமா, இங்கேயே இருந்தாலே போரும் போற அப்படிப்பட்ட எண்ணத்தோட அவ்வளவு பேரையும் பிரீத்தி பண்ணி வச்சு அப்படி பண்ணார். துர்லபா நாபசித்தானாம் முகுந்தம் ஹிருதி பேசியத்தான்னார். யாருடைய ஹிருதயத்துல எப்பவும் முகுந்தன் எழுந்தல் இருக்கிறோ அவளால அடைய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அம்பரீஷரை பொறுத்த வரைக்கும் இந்த லோகத்துல தாம் பெறப்போகிற ஐஸ்வர்யங்கள்லாம் அல்பமாக நினைக்கிறேராம். அவர் நினைக்கிறது எல்லாம் பக்தி ஒண்ணுதான், பெருமாள் இடத்துல பக்தி, அவரையே தான் நினைச்சுட்டு இருந்துருக்கேராம். இப்படி பக்தி யோகத்தோட கூட இருந்துட்டு பெருமாளை பன்னெண்டு ராஜ்யசாசனமும் பன்னெண்டு இருந்தேராம். எல்லா ஜனங்களாலையும் கொண்டாடப்பட்டவராக அம்பரீஷ மகாராஜா இருந்த கிருஹேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு த்விபோத்தம சந்தனவாஜிபத்திஷு.
அக்ஷய ரத்னாபரணாயுதாதிஷு அனந்த கோஷேஷ்வகரோத் அசன்மதி. ஒவ்வொரு ஸ்லோகமுமே பெரிய ஒரு தர்மத்தை உபதேசம் பண்ற ஸ்லோகங்கள். ஆகையாலதான் இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் விஸ்தாரமாக நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். கிரகேஷு தாரேஷு, எல்லாரும் செல்பிஷா இருப்பா, தன்னுடையது தன்னுடையது, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி என்றெல்லாம் இருந்துருப்பா. அந்த எண்ணம் எதுவுமே இவருக்கு கிடையாதான். பத்னியிடத்துல, புத்திரர்கள் இடத்துல, பந்துக்கள் இடத்துல, இல்ல சில பேர் என்னன்னா தன்னுடைய மனைவி பசங்க பந்துக்கள் இவெல்லாம் இல்லாட்டா கூட பணத்தாசை பிடிச்சு ஆட்டும் அவளை. அதுலயும் யானை குதிரை, சில பேருக்கு பிரசித்தியில ஆசை ஏற்படும். இந்த யானை குதிரை காலாட்கள் இதுல இல்ல பெரிய ரத்னம் ஆபரணம் இது எதுலையுமே அசத்புத்திய பண்ணர்னா, அசத்புத்தின்னா இந்த அதாவது இவையெல்லாம் நிலையற்றவை, இது நிலையாக இருக்கக்கூடியது இல்லை என்பதை நல்லா தெரிஞ்சுண்டு, அது வந்தாலும் அதுக்காக பெரிய சந்தோஷமோ வரலைன்னாக்கா அதுக்காக துக்கமோ இல்லாத இருந்த இது எல்லாரும் நம்ம எல்லாம் நிறைய பேர் இருக்க கோட்டி கோட்டியா கோட்டி கோட்டியா பணத்தை சம்பாதிக்கிற அந்த கோட்டி கோட்டியா சம்பாதிக்கிற பணம்லாம் என்ன பண்ண போறது, எங்கேந்து வரப்போறது, யாருக்கு வரப்போறது, நம்மளே பார்த்தோம்னாக்கா அந்த கோட்டி கோட்டியா சம்பாதிச்சவனுக்கு ஒரு கால விசேஷத்துல ரோகம் வந்ததுன்னாக்க தங்க வட்டிலையும் தங்க ஸ்பூன்லயும் சாட்டுந்தவா இவளுக்கு என்ன பண்ண போற, ஒரு பிளாஸ்டிக் கப்ல வச்சுட்டு இவனுக்கு வாயில கொடுக்க போற, இப்படிதானே பண்ண போற, இங்க மூச்சு விடுறதுக்கு கூட இப்படி இந்த பணக்காரனா இருந்தான்னாக்க இவனை யாரும் அம்டியாளா குழந்தையா யார் இவனை வந்து ஊட்டு சாதம் ஊட்டி விட போற, யாரோ ஒரு துட்டு கொடுக்குற நர்ஸோ யாரோ யாரோ ஒருத்தம்தான் பண்ண போறான். இது பிரத்யக்ஷத்தினாலேயே நாம அனுபவிக்கலாம். பணம்ன்றது நிலையற்றவை, இந்த வாழ்க்கையும் நிலையற்றது என்பது இத நன்னா உணர்ந்திருந்தேரான். ஆகையால தஸ்மாதாத் சரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரதோ பிரத்யாபிரக்ஷணம். ஆகையால பெருமாள் புத்தர பூஜிக்கிறது தான் சொல்றதுன்றதுனால அந்த பக்தி ஏகாந்த பக்தியினால பக்தால ரட்சணம் பண்றது, சத்ரு சேனைக்கு பயத்தை தருவதாக இருந்திருக்கிற சக்ராயுதத்தை பெருமாளே இவருக்கு கொடுத்துட்டே இருக்கும். தஸ்மை அதாது ஹரிஹி சக்கரம், தஸ்மை அந்த அம்பரீஷ மகாராஜாவுக்கு பெருமாள் தன்னுடைய ஆயுதமாக இருந்திருக்கிற சக்கரத்தையே அவர் கொடுத்துட்டார். வந்து ஹரி சக்கரம் பிரத்யநீக பயாவகம், இவருடைய பக்திக்கோ இதுக்கு இவருடைய நடத்தைக்கு, அதாவது இப்படி பகவத் பக்தராக எழுந்தருள் இருப்பதற்கு இதனா தடங்கள் வந்துட போறதேன்றதுக்காக, தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் கொடுத்தாராம். ஆரிராதைஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்லியசீலையாம் யுக்தா சாம்பத்தரம் தீரஹா ததார துவாதசி விரதம். இவர் ஒரு வருஷ காலம் துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சார். அதுதான் பெரிய விசேஷம். என்னடா அது எல்லாரும் ஏகாதசி விரதம் தானே சொல்லுவா, இவர் துவாதசி விரதம்னு சொல்றாரு. ஏகாதசி விரதத்துக்கும் துவாதசி விரதத்துக்கும் தொடர்பு கிடையாது. துவாதசின்றது கார்த்தால சாப்பிடுறது, ஏகாதசின்றது ஒரு நாள்லாம் பட்டினியா இருக்கிறது. இப்படி இத துவாதசி விரதத்தை அனுஷ்டிச்சேர்னு சாப்பிட்ற விரதம் போய் ஒரு பெரிய விரதமா அப்படின்னு, அந்த துவாதசி விரதத்தை அனுஷ்டி ஏகாதசி விரதம் வேற துவாதசி விரதம் வேற. அதே மாதிரி ஏகாதசிக்கு உபவாசம் இருக்கிறவா தான் துவாதசி இன்னைக்கு கார்த்தால சீக்கிரம் பாரணம் பண்ணும், நான் என்ன உபவாசமா இருக்கும் முதல்ல 12 மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிடக்கூடாது. உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டாலும் துவாதசி இன்னைக்கு எப்படி சொல்லிருக்கோ பாரணம் எப்ப சொல்லிருக்கோ அப்பதான் பண்ணணும். அதே மாதிரி இந்த துவாதசி விரதமும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததான விரதம். இந்த துவாதசி விரதத்துக்கு அங்கமா ஏகாதசியில உபவாசம் இருக்கு. ஏகாதசி உபவாசத்தினுடைய ஏகாதசி விரதத்தினுடைய சமாபனமாக துவாதசி விரதம் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். துவாதசி விரதம் இருக்கிறதுக்காக
ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி விரதம் இருக்கார். இப்படி துவாதசி விரதத்தை தன்னுடைய மனைவியோட கூட எம்பெருமான ஆராதிப்பதற்காக அவர் வந்து ஏகாந்த பக்திபாவேனும் ஆதிராதைஷு கிருஷ்ணம் மகிஷ்யா துல்யசீலையா யுக்தா சாம்பத்சரம் ஒரு வருஷ காலம் ததார துவாதசி விரதம் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணி இப்படி பெருமாள் ஆராதனம் பண்ணி பண்ணணும்னு ஒரு வருஷ காலம் இருக்கிறத அவர் தீர்மானம் பண்ணி பண்ணிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா விரதாந்தே கார்த்திகே மாசே திரிராத்திரம் சமபோஷிதா ஸ்நாதா கதாச்சித் காளிந்தியாம் ஹரிவும் அதிவனே அர்ச்சயன்னு இப்படி இவர் பண்ணச்சே சாதாரணமா ஏகாதசி விரதம் துவாதசி வாரண எல்லாம் எப்படி பண்ணணும்னா முக்கிய கல்பத்துக்கு சொல்லச்சே தசமி அன்னைக்கு ராத்திரியே சாப்பிடக்கூடாது நாளைக்கு ஏகாதசின்னுட்டு துவாதசி தசமி அன்னைக்கு ராத்திரி ஒரு பெருசா பெரிய தனியாராசனம் மாதிரி கட்டு கட்டக்கூடாது தசமி அன்னைக்கு ராத்திரியே உபவாசம் இருக்க வேண்டியது நியாயம் ஏகாதசி அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு உபவாசம் இருக்கணும் அதுக்கப்புறமா துவாதசி அன்னைக்கு ஏகாதசி உபவாச சமாபனம் பண்ணணும் துவாதசி அது விரதத்தை அனுஷ்டிக்கிறது ஆகையால இதுக்கெல்லாம் மந்திரம் இருந்துருக்கு இந்த துவாதசி பாருங்க எந்த வேளை அது வந்து ஆறு நாளைக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய சமயம் துவாதசி பாரணைக்கு அதுல சில சமயம் ஹரிவாசனம் வந்ததுன்னா அது தள்ளியும் இருக்கலாம் சாத்திய துவாதசியா இருந்ததுனாக்க துவாதசி எவ்வளவு நாள் இருக்கோ அதுக்குள்ளேயே பாரணம் பண்ணணும் இதுதான் துவாதசி விரதம்னு சொல்லி சொல்லப்படுறது இதுல